நத்திரா சேனல் அனைவருக்கும் வணக்கம் இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அலாட்டாக வரும் இது ஒரு முழுக்க முழுக்க ஆன்மீக தகவலை தழுவி வர சேனல் தாங்க இது நிறைய கோவில்களை பற்றி நம்ம சேனலில் பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கனாக்கா மந்திரவாதியை கருவறுத்த மதுரை மதுரகாளியம்மனை பற்றி தான் நம்ம இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த கோவில் எங்கே இருக்கு அப்படின்னா திருச்சி சமயபுரம் மாரியம்மன் ஆலயத்திலிருந்து இருபத்தெட்டு கிலோமீட்டர் கிட்டத்தட்ட இருபதுலேருந்து இருபத்தெட்டு கிலோமீட்டர் தூரத்தில் திருவாச்சூர் அமைஞ்சிருக்குங்க பெரம்பலூர் அருகே இது வந்து இருக்கு ஆதிசங்கர் வழிபட்ட பெருமை பெற்ற ஸ்தலம் இது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க காஞ்சி மகா பெரிவரின் குலதெய்வம் இத்தல மதுரக்காளி திருவாச்சூர்லேயே வந்து பாத்தீங்கன்னாக்க முன்னால செல்லியம்மன் முதன்மை தெய்வமாக விளங்கினார்கள் அம்பாளிடம் ஒரு பெரிய மந்திரவாதி தவம் செஞ்சு பல அரிய சக்திகளை பெற்றானான் அன்னை அவனுக்கு அளித்த மந்திர சக்தியால அந்த அன்னைய கட்டுப்படுத்தி தீய செயல்களுக்கு பயன்படுத்தி வந்ததாக வந்து ஒரு வரலாற்று செய்தி இருக்கு அந்த வேளையில கண்ணகி இந்த ஸ்தலத்துக்கு வந்து ஓரிரவு செல்லியம்மனிடம் இங்கு தங்க இடம் கேட்க செல்லியம்மன் தன்னை மந்திரவாதி மந்திரத்துக்கு கட்டுப்படுத்தி தம்மை வைத்திருப்பதை சொல்ல வைகுண்ட கண்ணகி தம் வழிபடு தெய்வமாக மதுரக்காளியை துணைக்கி அழைக்க இங்கு வந்த அம்மன் செல்லியம்மனை அருகில் உள்ள பெரியசாமி மலைக்கு அனுப்பிவிட்டு மந்திரவாதியை எதிர்பார்த்து காத்திருக்க மந்திரவாதி இங்கு வந்ததும் அவனை கருவறுத்தால் மதுரக்காளியம்மன் அப்படின்னு ஒரு கதை வந்து இருக்குங்க அதன் பிறகு செல்லியம்மனோட வேண்டுகளுக்கு இணங்கி இந்த ஸ்தலத்திலேயே கோவிலும் கொண்டாலாம் அன்னை செல்லியம்மன் அருகிலுள்ள பெரியசாமி மலை சென்று கோவில் கொள்கிறாள் அப்படின்னு ஒரு கதை இருக்கு ஆதியிலேயே இங்கே அமர்ந்தவள் என்பதால் செல்லியம்மனுக்கு எப்போதுமே முதல் மரியாதை பண்ணுறாங்க இன்றைக்குமே பூஜையின் போது தீபாரதனை காட்டும் போதும் முதலின் மலை நோக்கி தீபாரதனை காட்டினதுக்கு அப்புறம் தான் மதுரகாளியம்மனுக்கு காளியம்மனுக்கு தீபாரதனை வந்து இங்கே நடக்குது இந்த ஸ்தல அம்மன் மந்திரவாதியை கொன்று ஒழித்தவள் அப்படிங்கிறதுனால இங்கு பன்னிரெண்டு வெள்ளிக்கிழமைகளில் வந்து நம்ம வழிபட்டால் பில்லி சூனியம் மாந்திரிகம் செய்வினை அகலும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க காத்து கருப்பு அண்டாது உடல் பிணி அகலும் மன நோய் ஆட்டிசம் குறைபாடுகள் அகலும் அப்படின்னு வந்து ஒரு நம்பிக்கை வந்து இங்கே இருக்குது கோவில் வந்து பார்த்திங்கன்னா திங்கள் வெள்ளியில் மட்டும்தான் வந்து திறந்திருக்கும் முழு நேரமும் திறந்திருக்கும் மற்ற நாட்களில் செல்லியம்மனுடன் மதுரகாளியம்மனுக்கும் பெரியசாமி மலையிலேயே தங்குவதாக ஐதீகம் வந்து ஒன்று இருக்குது அமாவாசை பௌர்ணமி மகா சிவராத்திரி சித்திரை திருவிழா நாட்கள்ல நவராத்திரி நாட்கள்ல மட்டுமே திறந்திருக்கிற கோவில் இது சித்திரை மாத அமாவாசைக்கு அடுத்த செவ்வாய் என்று அம்மனுக்கு பூச்சொறிதல் வந்து இங்கே வந்து தொடங்குதுங்க அதற்கடுத்து செவ்வாய் என்று காப்பு கட்டி பதிமூணு நாட்கள் பெரும் திருவிழா சிறப்புடன் நடைபெற்றுக்கு உடல் நலம் மலம் அதாவது மனநலம் வந்து ஆட்டிசம் பாதிப்பு உள்ளவர்கள் இங்கு வந்து மாவிளக்கு பரிகாரம் நேர்ச்சி செய்து வந்தாங்க அப்படின்னாக்கா ரொம்ப ரொம்ப நல்ல பலன்கள் நிறைய கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கையாக இருக்கு மாவிளக்குக்கு தேவையான மாவை இங்கு வந்து நீராடி உரலில் இடிக்க வேண்டும் அப்படின்னு வந்து சொல்றாங்க அங்கேயே வந்து நீங்கள் குளிச்சுட்டு மாவை வந்து அங்கேயே உரலில் வந்து இடிச்சுட்டு அங்கேயே நீங்க போடலாம் வந்து பார்த்திங்கன்னா உரல் உலக்கை எல்லாம் வச்சிருக்காங்க இந்த ஸ்தலத்தில் முதல்ல குடியிருந்த செல்லியம்மன் அருகில உள்ள பெரியசாமி மலையில் வந்து இருக்கிறாங்க அப்படின்னு வந்து நான் சொன்னேன் பெரியசாமி மலையில அம்மன் குடியேறுதல் நம்ம வந்து மறந்துட்டாலே அன்னை அப்படின்னு வந்து நினைக்க தேவையில்லை அன்னையின் சார்பில் இங்கு கருவறையில் மதுரக்காளி அம்மன் குடியிருக்காங்க மதுரகாளி அம்மனை நாம் காணும்போது தரிசிக்கும் போதும் நம் கண்கள் இரண்டையும் மட்டும் இல்லை நம் கரு கருத்தையும் கவர்ந்து நம்மை தம் பக்கம் இழுத்து அன்பால் அரவணைத்து காலமெல்லாம் காத்திருப்பால் திருவாச்சூர் மதுரகாளி அம்மன் அப்படிங்கிறதே உண்மை இங்கே வந்து வழிபட்டிங்க அப்படின்னாக்கா நான் சொன்ன மாதிரி அத்தனை குறைகளும் வந்து தீரும் முக்கியமாக ஆட்டிசம் குறைபாடுகள் இருக்கிற குழந்தைகள் ஆட்டிசம் குறைபாடுகள் இருக்கிறவங்க இங்கு வந்து ஆலயத்தை வந்து வழிபட்டிங்க அப்படின்னா பனிரெண்டு வெள்ளிக்கிழமையில் வந்து வழிபட்டால் கண்டிப்பாக உங்களுக்கான பலன் கிடைக்கும் வேறு ஒரு அருமையான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்